Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ரொம்ப ஹெல்தியான அதே டைம்ல யம்மியான ஒரு ராகி சப்பாத்தியும் ஒரு வெஜிடபிள் குருமா தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ராகி சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்க எடுத்துக்கலாம். எஸ்பெஷியலி வந்துட்டு டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே ரொம்ப ஹாட்டா சூப்பரா இருக்கு நமக்கு இந்த சப்பாத்தி. சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ராகி சப்பாத்தி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், என்ன எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெவி பாட்டம்ட் பேன் மாதிரி எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு எவ்வளவு ராகி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா அதை ஜல்லிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ராகி மாவை. அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி இதுல ஊத்தி வச்சிருக்கேன் நான். சோ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இதுல. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் நம்ம இதுல. சோ நமக்கு மூணு டேபிள் மூணு டம்ளருக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதுல உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நானு ஜல்லிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் நான் இதுல. சோ இப்போ வந்துட்டு ஒன்ஸ் இதுல பாயில் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மாவை போட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிட போறோம். நல்லா கிளறிட்டு இது சூடு நல்லா நம்ம கைக்கு எந்த அளவுக்கு சூடு பொருத்த முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி மாதிரி பண்ண போறோம். ராகி சப்பாத்தி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ராகில பூரி பண்ணுவோம், ரோட்டி டைப்ல தான் நம்ம ரோட்டி டைப்ல ஒரு சம்திங் பண்ணலாம் நம்ம. ஆனா வந்துட்டு இந்த சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஈஸியும் கூட. இது நம்ம வந்து ஊர்காவோ இல்ல குருமாவோ என்னன்னு எடுத்துக்கலாம். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் டின்னரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. என்ன தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாவு போட்டு கிளற போறோம் நம்ம. இப்போ நம்ம சிம் பண்ணிக்கலாம். நம்ம சிம் பண்ணிட்டு ஒரு ஜல்லி கரண்டியை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம மாவு இதுல போட்டுடலாம். இது பாத்தீங்க அப்படின்னா மாவு ஃபுல்லா கொட்டிட்டேன். இது ஃபுல்லா ஃபுல் சிம்ல வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கிளற போறோம். அந்த தண்ணி ஃபுல்லா இழுத்துடணும் இதுல. இந்த பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா கிளறிடணும். நம்ம ஆர்டினரி கோதுமை சப்பாத்தி மாதிரி வெறும் சுடு தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியை போட்டு இதுல சப்பாத்தி பண்ணா நல்லாவே வராது, பண்ணவும் வராது நமக்கு சுத்தமா. மாவுன கிளறி நம்ம சப்பாத்தி மாவு டவு அந்த டவு மாதிரி இருக்கும், ஆனா சப்பாத்தி பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்துட்டு இப்படி நம்ம புரட்டி தண்ணி ஊத்தி புரட்டி செஞ்சா தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ராகி மாவு சப்பாத்தி. நம்ம ஆர்டினரி சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். என்னடா இது இந்த மாதிரி பண்றமே நினைக்க வேண்டாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டா நம்ம ஆர்டினரி சப்பாத்தி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படாம ஆர்டரியா பண்ணிடுங்க. பாருங்க நல்லா தண்ணி ஃபுல்லா இழுத்துறணும், அந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. இதோ ஒரே நிமிஷம் இப்படியே இந்த ஃபுல் சிம்லயே இந்த 1 மினிட்ல கம்ப்ளீட்டா கிளறிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியா இருந்தா பிரச்சனை இல்லை நம்ம. ஏன்னா கொஞ்சம் சூடு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம நல்லா இதை ஃபுல்லா பிசைஞ்சிட போறோம் நம்ம. நம்ம இதுக்கு தண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணுதான் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே கூடாது. உப்பு நம்ம இதுல போட்டோம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு உப்பு நம்ம போட்டாச்சு. இதோ பாருங்க கம்ப்ளீட்டா நான் வந்துட்டு கிளறிட்டேன் நானு. ஸோ எங்கேயுமே வெறும் பிளெயின் மாவா இல்லை, தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் எல்லா இடத்துலையுமே. வெறும் பிளெயின் மாவா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ இதுவே ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரோட நம்ம சூடு எந்த அளவுக்கு நம்ம கை பொறுக்குமோ அந்த சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் கலரதை. பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஸ் வந்து எடுத்து வெளியில் வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அதாவது நம்ம கை பொறுக்கிற டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலர் அப்பவே வந்துட்டு நல்ல அந்த ராகி ஸ்மெல் வருது. நான் இதுக்கு யூஸ் பண்ண ராகி வந்துட்டு கடையில் விற்கிற பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்களே ராகி அரைச்சி ராகி மாவு பண்ணிக்கிட்டாலும் ஓகே, எது பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு. ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு சப்பாத்தி பண்ணுறதுக்கு. நல்லா வாசனையாக வருது. இந்த கட்டியை நம்ம கிளறப்பவே இது பாருங்க இந்த கட்டியெல்லாம் கிளறப்பவே அழகா வந்துடும். இப்படின்னாவே பூ மாதிரி நமக்கு வந்துடும் நமக்கு. ஸோ இது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம சூடு வந்து கொஞ்சம் தாழணும், இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நாம இந்த கட்டியை அப்படி எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு இருக்கிற தண்ணியிலே இந்த பிசைஞ்சாவே நம்ம கரெக்டா வந்துடும் நமக்கு. நல்லா வந்து அப்படியே நான் பிசைஞ்சிருக்கேன். சுத்தமாக நான் தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம இதிலே வந்து கரெக்டான அளவு தண்ணியும் போட்டிருக்கோம். ரொம்ப சில்லுன்னு ஆகிறதுக்கு விட வேண்டாம். இங்கே பாருங்க கம்ப்ளீட்டாக நான் அப்படியே கையை வச்சு நம்ம கை பொறுக்கிற சூடு கண்டிப்பாக அதை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். சில்லுன்னு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது.
இந்த ராகி சப்பாத்தி வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நைட்டில் கண்டிப்பாக இது சாப்பிட்டு படுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி டைஜஷன், நமக்கு வந்து கார்ப்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக கிடையாது, இருக்கிறது அப்படியே இதில் இருக்கிற வாட்டரே கரெக்டாக இருக்கும். வாட்டர் வந்து கரெக்டாக அளவு போட்டுக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்று தான் கணக்கு நமக்கு வாட்டர், அதுக்கு மேலே தண்ணி இதில் ஆட் பண்ணவே ஆட் பண்ணாதீங்க. ஆர்டினரி சப்பாத்தி மாதிரியே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பாருங்க திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக அந்த சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம வந்துட்டு கிளறிட வேண்டியதான். ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆயில் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம டயட்டில் இருக்கவங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு ஸ்பூன், நான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆயிலே இல்லாமல் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏஜ் பீப்புள் இது வந்துட்டு டயட்டில் இருக்கவங்க அப்படின்னா ஆயிலை கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு, உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போவே இந்த மாதிரி பசையிறப்பவே ஒரு சும்மா லைட்டாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், டேஸ்ட் கரெக்டாக இருக்கா, உப்பு ஓகேவா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போவும் உப்பு போட முடியாது, உப்பு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம அந்த போடுறப்ப தான் உப்பு கரெக்டாக இருக்கும். நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அதாவது மாவு போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் உப்பு போட்டாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாக பசஞ்சிக்கிட்டு வர்றது கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது, அப்படியே பிசைய பிசைய கரெக்டாக இருக்கும் நமக்கு. அரிசி மாவு ரொட்டி பண்ணுறோம் இல்லையா, அந்த டைப்பில் தான் இது ஆக்சுவலி பண்ணுறோம் நான். இந்த அதே மாதிரி இது பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா இதானதுக்கப்புறம் கொஞ்சம் பிசையணும், அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது. இது பாருங்க பாருங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சப்பாத்தி மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பசஞ்சிருவோம், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பசைவோம் இல்லை இந்த சாஃப்ட்னஸ்க்கு. அதுக்கு தான் நான் அவங்க வந்து ரொம்ப நம்ம கை பொறுக்கிற சூடில் எடுத்துருங்க அப்படின்னா, சில்லுன்னு கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா பிசையிறது கஷ்டமாக ஆகிடும் நமக்கு. இது எந்த அளவுக்கு சூடிலே பிசறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு, சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இன்னும் அதில் ஆயில் விடலை, ஃபுல்லாக பிசைஞ்சிருக்கேன். ஆயில் போட்டுட்டு இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக கொடுத்துருங்க. பாருங்கள் நம்ம கை வச்சா உள்ளே போகுது, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே தான் நமக்கு இது வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா. இப்போ வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு திருப்பி நான் நல்லா பிசைய போகிறேன். இது எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக கொடுக்கும் உங்களுக்கு. எண்ணெய் போட்டு ஒரு பிசைறப்ப நல்லாயிருக்கும், நிறைய எண்ணெய் இழுக்காது உங்களுக்கு. சப்பாத்தியில் எண்ணெய் போடாமல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ போட்டால் இப்போ இது இந்த எண்ணெய் வந்து கம்பல்சரியாக போட்டாகணும் 1 டேபிள்ஸ்பூனு. சப்பாத்தி டோஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். சப்பாத்தி பண்ணுறப்ப கொஞ்சமே கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு வச்சு தான் நம்ம வச்சு இந்த சப்பாத்தி பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா ராகி மாவு தொட்டு சப்பாத்தி பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த தொட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுறப்ப மட்டும் நமக்கு வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியே ஆகணும் நம்ம. இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே தேவை கிடையாது. பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன், அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் கார்ட் வச்சாலும் ஓகே, இல்லை அப்படியே நம்ம செய்கிறதாலும் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நம்ம எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம சப்பாத்தி என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நான் கையில் சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை, இங்கே பாருங்கள் உங்கள் மாதிரி தான் எடுத்திருக்கேன், கையில் சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை. இப்படி நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஆர்டினரி இந்த சப்பாத்திக்கு எப்படி நம்ம பால்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம கையில் எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கல. ஆல்ரெடி இதில் இருக்கிற எண்ணெயே தான், அந்த எண்ணெயில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை. இங்கே பாருங்கள் நமக்கு அது நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப்பை, இதோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம திரட்டுறது பார்க்கலாம். நான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கோசம் மேலே வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து டஸ்டிங்காக ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ராகி மாவை எடுத்து ஆட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பெரிய உருண்டையாக இந்த மாதிரி பாலாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் கோதுமை மாவை டஸ்டிங் யூஸ் பண்ண போகிறேன். ராகி மாவு வச்சு டஸ்டிங் பண்ணால் நம்மளால் வந்துட்டு சப்பாத்தி நல்லா எடுத்துட முடியாது. கொஞ்சம் திக்காக பெரிய மாவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ஓரத்தில் வந்துட்டு இந்த எட்ஜஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம மாவை வந்து புரட்டி எடுத்துருக்கோம், சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலரவே இல்லை நம்ம, ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி பிசைஞ்சால் மட்டும்தான் ரவுண்டாக வரும். ஆனால் ராகி மாவு அப்படி செஞ்சால் சப்பாத்தி உங்களுக்கு வரவே வராது. இந்த எட்ஜஸ்ஸை இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ரவுண்டாக கொண்டு வரதுக்கோசம் கொஞ்சம் பெரிய மாவாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு
சப்பாத்திக்கு டஸ்டிங் பண்ற மாதிரி டஸ்டிங் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு பண்ணுவோமோ அந்த திக்னஸ் இருந்தாவே போதும், ரொம்ப திக்னஸ் வேண்டாம். பாருங்க நான் கொஞ்சம் பெருசாவே இந்த சைஸ் எடுத்துக்கேன். நான் திக்னஸ் வந்து நான் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா திக்கா இருக்கு. நம்ம எட்ஜஸ் நம்ம கட் பண்ண போறோம், அதனால அந்த பக்கம் விட்டுறலாம். சென்டர்ல மட்டும் நல்லா அந்த ஷேப் கோசம் இந்த இடத்துல மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். திக்னஸ் ஆல்ரெடி சப்பாத்தி திக்னஸ்ல இருக்கு. இந்த மாதிரி டப்பா மூடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கணும். இது நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பா கட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. இந்த பாருங்க நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கணும். நான் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப அழகா ஒரு சப்பாத்தி கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க அழகா ரவுண்டா இருக்கு. ஏன்னா எட்ஜஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. திக்னஸும் நல்லா இருக்கு நமக்கு. இது தவால போட்டு டோஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சப்பாத்தி தவா போட்டுட்டேன். சப்பாத்தி தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ராகி சப்பாத்தியா போடுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பா கொடுத்ததான் சாப்பிடுவாங்க. அந்த எட்ஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து மாவு புரட்டி இருக்கும், அது அப்படிதான் நமக்கு வரும். இந்த மாதிரி கட்டர் மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும், ஷேப் கரெக்டா இருக்கும். ஹெல்த்தி வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்த நம்ம இப்படி எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி சப்பாத்தியை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நமக்கு ராகியை வந்து பசங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு யோசிக்கப்போ இந்த மாதிரி சப்பாத்தி இல்ல பூரியா பண்ணலாம். பூரிக்கு நம்ம ஆர்டினரியா பண்ணிடலாம், சப்பாத்திக்கு மட்டும்தான் நம்ம எப்படி செய்யணும். இன்னும் வேணும்னா கூட தின்னா பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு சப்பாத்தியில். நல்லா பொங்கி வருது இந்த இடத்துல பாருங்க சப்பாத்தி. திருப்பி போடுறேன். ஸோ நல்லா உங்களுக்கு பொங்கி வரும், நல்லா இருக்கும். பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா, ஃபுல்லா பாருங்க இந்த இடத்துல. ஒரு ஒரு 40 செகண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போடலாம். நல்லா பொங்குது பாத்தீங்களா. மாவு நல்லா இருந்தா மட்டும்தான், இந்த மாதிரி கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் நம்ம சப்பாத்தியா வர பண்றதுக்கு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க அழகா பொங்கி வருது பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா பொங்குது பாருங்க. அப்படியே இது உங்களுக்கு ஆயில் வேண்டாம், நீங்க வந்து டயபெட்டிக் அப்படின்னா ஆயில் வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். இல்ல அப்படின்னா இல்ல எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு ஆயில் போட்டு கொடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஹையா பொங்குது பாத்தீங்களா. இப்போ கொஞ்சம் ஃபிளேமை குறைச்சிக்கோங்க. கிட்ஸு கொடுக்குறதால நான் ஆயில் ஆட் பண்றேன். பெரியவங்க வேணாம் அப்படின்னா ஆயிலை கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். டயட்ல இருக்கிறவங்க ஆயில் வேண்டாம் நினைச்சாலும் வெறுமா சப்பாத்தி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா நமக்கு அந்த பொங்கி வரும் பாத்தீங்களா. கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இந்த பக்கம் வந்து குக் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ரெடி ஆச்சு அப்படின்னா நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல ஆயிருக்கு. இந்த பக்கமும் நல்லா ஆயிடுச்சு, இந்த பக்கமும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நமக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். சாஃப்ட் சப்பாத்தியோட வெஜிடபிள் குருமா வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.